மக்களே வணக்கம். நம்மள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டை சாப்பிட்ருப்போம். ஆனால் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் இன்னைக்காவது குடிச்சிருக்கீங்களா? பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுல அவ்வளவு நன்மைகள் அடங்கியிருக்கு மக்களே. நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது உங்கள் உடலுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்னு மருத்துவர்கள் ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பீட்ரூட்டில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு, அந்த சத்துக்கள்லாம் எந்தெந்த நோய்களை உங்களுக்கு வராமல் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பார்க்குறதுக்கு மட்டும் இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். உங்களால் எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, ஃபோலேட், விட்டமின் 12 போன்ற ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமாக இருக்குங்க மக்களே. ஆகவே உடலில் ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை அடிக்கடி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதால் நம்ம உடலில் இருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை நன்கு விரிவடைய செய்து தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரிக்க செய்கிறது. இந்த பீட்ரூட் ஜூஸ் மூலம் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜூஸாக இது விளங்குதுங்க மக்களே. பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடித்து வந்தால் கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுப்பிச்சிக்கலாம். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்மை குறைவுக்கு காரணமாக அமையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த தருணத்தில் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை நீங்கள் சீராக வைத்துக்கொண்டு ஆண்மை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்கும். பீட்ரூட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைத்து அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஒரு டேஸ்ட்டே கிடைக்காது அது. ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் ஆரோக்கியத்தையும் உண்டாக்கணும் அப்படி டேஸ்ட்டையும் உண்டாக்கணும் அப்படின்னா இது கூட அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து ஜூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கும் போது அது மிக சிறப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா இது கூட வெஜிடபிள்ஸில் கேரட், முள்ளங்கி இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து ஜூஸாக போட்டு குடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய் உள்ளவர்கள்லாம் சுகர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்த சர்க்கரையில் மாற்றம் ஏற்படலாம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலை அடிக்கடி செக் பண்ணிவிட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி உங்களுடைய சுகர் அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் அகலும். புற்றுநோய் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ரொம்ப பேருக்கு அதிகமாக இருக்கிறதால புற்றுநோயை தடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை தினமும் குடித்து வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் செல்களுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுடைய உடலுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை தினமும் குடித்து வரும்போது பார்த்தீங்களா மக்களே, பீட்ரூட் ஜூஸில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட பீட்ரூட் ஜூஸை நீங்கள் ஒதுக்காதீங்க. வேண்டி விரும்பி இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்து ஆரோக்கியமாக இருங்க. பீட்ரூட் நீங்கள் சாப்பிடுவீங்க தான், ஆனால் பீட்ரூட் ஜூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தினமும் காலையில் குடிக்க பாருங்க, குடித்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். நான் உங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.